இப்போ கேட்குதா? ஓ ஆ கேக்குது ப்ரோ. பேவச்சு வாழ்ந்து தெரியுமா இல்லை தெரியாதா ப்ரோ? பார்த்துருந்தா இல்லையா? என்ன ப்ரோ? பேபிள்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தோம் ப்ரோ. ஆ பார்த்துருக்கோம். இதில் தானே ஆர்டோவில் தெரியுமா? தானே சொல்கிறீங்க? இல்லை ஃபியூசன் இன்ஸ்டன்ஸில் பேயபிள்ஸா? ஃபியூசன் ஃபியூசனில் ப்ரோ, ஃபியூசனில் ஏபி. ஆ அதான் ப்ரோ பார்த்துருக்கோம். ஆர்டோல் ஆர்டோல வரும், ஃபியூசன்ல வரும் ப்ரோ. சரி சரி ப்ரோ, வாய்ஸ் கம்மியாக கேட்குதா? கரெக்டாக கேட்குதா? ஆ கேட்குது. செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு பேசி பார்ப்போம், அடுத்து செட்டப்ஸ் பார்ப்போம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? பார்த்தீங்கன்னா திடீர் மாதிரி இதுக்கும் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பேபிள்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து இன்வாய்ஸும் பேமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். டேஷ் பேபிள் டேஷ் போர்டு தான் நம்ம என்னென்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோன்ற சும்மா கான்ஃபிகரேஷன் காண்டி காமிக்கும், ஓர் மாதிரி காமிக்கும். அதுதான் டேஷ் போர்டு. இப்போ இன்வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம டீமில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தேவை கைண்ட் ஆஃப் திங்ஸ் வாங்குகிறோம், இல்லை ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸை வந்து நம்ம ஆல்ரெடி கொட்டேஷன் வாங்கி நம்ம ஆர்டர் சேல்ஸ் ஆர்டர் டீம் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணால், அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இன்வென்ட்ரிக்கு வந்துடும். இன்வென்ட்ரிக்கு வந்தோடனே அந்த ப்ராடக்டோட குட்ஸ் ரெசிப்டும் இன்வாய்ஸ் ரெசிப்ட் இன்வாய்ஸோட காப்பியும் உங்களுக்கு வரும், ஃபினான்ஸ் டீமுக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் காப்பியை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட டேஷ்போர்டு. ரீசெண்டாக ஆட் பண்ணது காமிக்கும், ரீசெண்டாக நீங்கள் பண்ண இன்கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்டடு மொத்த எத்தனை இன்னும் பெட் பெட்டிங்கில் இருக்குது, ஹோல்டு போட்டு வச்சுருக்குது, அப்ரூவல் வாங்கி இன்னும் பேமெண்ட் பண்ணாமல் இருக்குது, ப்ரீப்மெண்ட் பேமெண்ட் பண்ணி இன்னும் உங்களுக்கு முடிச்சு டெலிவரி ஆகும் இருக்குது. எல்லாமே என்ன ப்ரோ? ப்ரோ ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு தான் பேமெண்ட் பண்ணணுமா இல்லை? ஆமாம் ப்ரோ, உங்களுக்கு வந்து ரெண்டு இன்வாய்ஸ் இருக்கும், மேனுவல் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ் இருக்கும். மேனுவல் இன்வாய்ஸ்ன்றது நம்மளா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ கஸ்டமர் ஆட் பண்ணி பண்ணுறது. ஆட்டோமேட்டிக் இன்வாய்ஸ்ன்றது உங்களுக்கு இன்வென்ட்ரிலேருந்து குட்ஸ் ரெசிப்டோட சேர்த்து ஒரு இன்வாய்ஸ் காப்பி வரும். அந்த இன்வாய்ஸ் காப்பியில் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் ஒரு நம்பர் இருக்கும். அந்த இன்வாய்ஸ் நீங்கள் வந்து ஆட்டோ இன்வாய்ஸில் போட்டு இன்வாய்ஸ் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக் ரெசிப்ட் இன்வாய்ஸ். புரியுதா ப்ரோ? நாட்டில் கிளியர் ஆகலையா? ஓகே ஓகே என்ன சொல்றேன், ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து 10 லேப்டாப் தேவைப்படுது. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஆர்டர் மேனேஜர் ஐடி டீம்ல இருக்கவங்க அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி எங்க டீமுக்கு இந்த மாதிரி 10 லேப்டாப் தேவைப்படுதுன்னு என்ன பண்ணுவாங்க, மேனேஜர் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 லேப்டாப் தேவைப்படுதுன்னு. உடனே ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்ளையரை சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கொட்டேஷன் வாங்கி வெண்டார்ஸ் எந்த ஒரு நாலஞ்சு சப்ளையர் ஆல்ரெடி சப்ளையர் இருந்தாங்க அப்படின்னா சப்ளையர் ஆர்டர் பண்ணிடுவாங்க. சப்ளையர் இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு சப்ளையர் சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து கொட்டேஷன் வாங்கி எந்த சப்ளையர் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து 10 லேப்டாப் ஆர்டர் பண்ணுவாங்க. யார் போடுவா அப்படின்னா, ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணோடனே அந்த 10 லேப்டாப் எங்கே வரும் அப்படின்னா இன்வென்ட்ரிக்கு வரும், அதாவது ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இன்னும் இன்வென்ட்ரிக்கு வரும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த லேப்டாப் அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த லேப்டாப்போடு சேர்த்து உங்களுக்கு ஒரு பில்லும் லேப்டாப்போட அமௌண்ட்டும் அப்புறம் குட்ஸ் ரெசிப்ட்டும் ஒன்று வரும், ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு ஃபினான்ஸ் டீம் அனுப்புவாங்க. லேப்டாப் வந்து யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு போயிடும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து யார் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் டீமில் யார்ட்ட கேட்டாங்களோ அவங்களுக்கு போயிடும். அதோட ரெசிப்ட் வந்து பேமெண்ட் பண்ணுற ஸ்லிப் மட்டும் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து ஃபினான்ஸ் டீம்னால நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ண லேப்டாப்ஸுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பேபிள். புரியுதா? அந்த இன்வென்ட்ரிலேருந்து யாருக்கு போகும் அப்படின்னா, இன்வென்ட்ரிலேருந்து யாருக்கு அந்த திங்ஸ் கேட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகே இல்லை டாஸ்க் போடுது. நீங்கள் டாஸ்க் டேபிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா
இருக்கும், இங்கே கிரியேட் இன்வாய்ஸ்ன்னு இருக்கும். கிரியேட் இன்வாய்ஸ்னா மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஒரு 300 200 1000 இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் இன்வாய்ஸ் ஃப்ரம் ஸ்ப்ரெட் ஷீட் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்ஸ் அப்படின்னா நம்ம இருக்க ரிசீவல்ஸில் பார்த்த மாதிரி தான். ரெக்கரிங்னா நம்ம மந்த்லி மந்த்லி ரெகுலராக ஒரு பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது அந்த எக்ஸாம்பிளுக்கு இஎம்ஐ அந்த மாதிரி ரெண்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி பேமெண்ட் ரெகுலர்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கிரியேட் ரெக்கரிங் இன்வாய்ஸில் வரும். மேனேஜ் இன்வாய்ஸ்ன்றது நம்ம கிரியேட் பண்ணுற டிரான்சாக்ஷனை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. இதுதான் அவ்வளோ வரதான். ஸோ இப்போ இன்வாய்ஸில் உங்களுக்கு ரெண்டு தான், ஆட்டோ இன்வாய்ஸ் மேனுவல் இன்வாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்கரிங் இன்வாய்ஸ் வரும். ஃபஸ்ட்டு மேனுவல் இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் இன்வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் யூனிட் வந்து செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாமே செட்டப்பில் நம்ம வந்து ஏபி செட்டப்பில் பார்க்கும்போது பார்ப்பீங்க. பிஸ்னஸ் யூனிட் எப்படி கிரியேட் பண்ணுறது, சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணுறது. சப்ளை கிரியேட் பண்ணால் தான் நம்ம எந்த சப்ளையர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். சப்ளையர் கிரியேட் பண்ணுறதும் நம்ம செட்டப்பில் பார்ப்போம். சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பிஸ்னஸ் யூனிட் சூஸ் பண்ணிக்கிறேன். சப்ளையர் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்சுருக்க சப்ளையர், இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இருக்க சப்ளையரு கொடுத்தோம் அப்படின்னா சப்ளையர் கூட சப்ளையர்ஸ் இட்டு லீகல் என்டிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்ளையரை கிளிக் பண்ணாலே வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன், நம்பர் கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருவேன், அமௌண்ட் கொடுத்துட்டு டைப் வந்து உங்களுக்கு 5 டைப் வரும் நம்மளுக்கு. ஸ்டாண்டர்டு, ப்ரீபேமெண்ட்டு, டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, வித்ஹோல்டிங் டேக்ஸ் கொண்டு வரும். ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணி பண்ணுவோம். ப்ரீபேமெண்ட்டுன்றது அட்வான்ஸ் மாதிரி நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு திங்ஸ் வருதா ப்ரீபேமெண்ட்டு. டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோன்றது ரீசேலு, ரீஃபண்டு, ரீசேலு, சேல்ஸ் ரிட்டர்ன் அதுக்காண்டி கிரியேட் பண்ணுறது. வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து டேக்ஸ் இல்லாமல் நம்ம பேமெண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்டாண்டர்ட், இப்போ ஸ்டாண்டர்டு மற்றெல்லாம் பொறுத்தளவு நம்ம டேக்ஸோட இன்க்ளூட் ஆகி தான் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வித்ஹோல்டிங் டேக்ஸ் டைப்பை கிளிக் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேக்ஸ் இல்லாமல் பண்ணிக்கலாம். அது அந்த ஆப்ஷன். இது வந்து இன்வாய்ஸ் டைப்ஸ், 5 டைப்ஸ். இதுவும் நம்ம இன்டர்வியூவில் முக்கியமாக கேட்பான் அந்த 5 டைப்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எதுக்காக பேமெண்ட் பண்ணுறோம் கொடுத்தோம்னா கொடுத்துக்கலாம், இல்லை அது ஆப்ஷனில் தான். நெக்ஸ்ட் பார்த்தா லைன்ஸ், லைன் ஸ்டார்ட் பண்ணணும். லைன்ஸில் வந்து நீங்கள் எந்த எந்த திங்ஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதுதான் இங்கே அமௌண்ட் கேட்கும், 21900 கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு கேட்கும். கொடுத்தேன் அப்படின்னா கீழே வந்து இங்கே வந்து டாக்ஸ் இன்னும் ஆட் ஆகலை. நம்ம சேவ் பண்ணால் டாக்ஸ் ஆட் ஆகும். இது என்ன டோட்டல் அமௌண்ட்டு, இது என்ன டியூ அமௌண்ட்டு. டியூ அமௌண்ட் தான் இவ்வளோ வந்து பே பண்ணணும், 21900 பே பண்ண போகிறேன். இப்போ வந்து 21900 வந்து அதில் நான் கட்டணும். ரெண்டுமே டியூ டேலி ஆயிடுச்சு. நான் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேக்ஸ் ஜெனரேட் ஆகும். இன்னும் நாட் வேலிடுன்னு காமிக்கும். இப்படி காமிக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வேலிடு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேலிடேட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டேக்ஸ் கிரியேட் ஆயிடும். இந்த 21900 அமௌண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் எவ்வளோன்னு காமிக்கும் கீழே. இப்போ வந்து நீட்ஸ் ரீவாலிடேஷன் வந்துருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கீழே நம்ம டேக்ஸ் ஜெனரேட் ஆயிடுச்சு. 2,80.56 ஜெனரேட் ஆயிருக்கு. நம்ம டோட்டல் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 23,980 பே பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேலே என்ட்ரு பண்ணியிருக்குது 21900 தான் என்ட்ரு பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டு தான் பே பண்ணுறது. டேக்ஸையும் சேர்த்து பே பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வேலிடேஷன் ஆகும், இங்கே அமௌண்ட் டேலி ஆகும். இப்போ நான் வந்து இது வந்து வேலிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்வாய்ஸ் வந்து வேலிடேட் ஆயிடும்.
வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்டிங் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் அப்ரூவல் பண்ணணும். அப்ரூவல் பண்ணுறது எப்படின்னா அது சொல்கிறேன், அதுவும் நான் அப்ரூவல் இங்கே செட்டப்பில் செட்டப்பில் இங்கே ஆட் பண்ணல, அதை ஆட் பண்ணால் அப்ரூவலும் கொடுக்கணும். நம்ம அப்புறம் அக்கௌண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா திரும்பி இன்வாய்ஸ் செக்ஷன் கிளிக் பண்ணி பே இன் ஃபுல்லுன்னு இது பேமெண்ட் ப்ரோ. அந்த ஒரு நிமிஷம் ஆக்ஷன் அதில் வந்து அப்ரூவலு அப்ரூவல் போங்களே இல்லை ப்ரோ, இது எப்படி சொல்கிறது வேலிடேட் காமிக்க பாருங்க, டச் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இங்கேயா இதில் வந்து அப்ரூவலே வரல ப்ரோ, ஆனால் அவர் அதில் வந்துச்சு அதான் வரல இதில். ஏன் அப்படி ஆனால் இதே தான் எனக்கும் வந்துச்சு, ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததில் பார்த்தா அப்ரூவலே வரல ப்ரோ. அது அது அப்ரூவல் வந்து நெசசரியா? அது மட்டும் பாருங்க. ஏபியா ஆ சார், ஆமா சார், ஏபியா சார். ஓகே ஓகே. ஆ வெங்கட் ப்ரோ கேக்குதா? வெங்கட் ஆ கேக்குது. இங்க உங்களுக்கு வேலைக்கு இங்க அப்ரூவல் வரணும்னு சொல்றியா? ஆமா ப்ரோ. ஆ ப்ரோ உங்க வாய்ஸ் கம்மியா இருக்கு. இல்ல இங்க வந்து அப்ரூவல் காட்ட மாட்டேங்குதா? ஆ ஆமா ப்ரோ. இத என்ன பண்ணா அப்படினா செட்டப் அண்ட் மெயின்டனன்ஸ்ல போயிட்டு நம்ம இங்கே காமிக்கலாம். பேபிள்ஸ்ல ஆப்ஷன் இருக்கும், பேபிள்ஸ்ல போனோம் அப்படின்னா மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இன்வாய்ஸ் ஆப்ஷன்ல பிசினஸ் யூனிட் கிளிக் பண்ணிக்கணும். இதுல வந்து செலக்ட் பண்ண பிசினஸ் யூனிட் இவேஷன் பிசினஸ் யூனிட். கொடுத்த சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செட்டப்புக்கு வந்து இந்த பிசினஸ் ரிட்டு வந்து ஆட் ஆயிரும்.
தெரியுதா? யூசர் பண்ண முடியாத அளவுக்கு யூசர் ஆட் பண்ணணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ரூவல் காமிக்கும். இந்த அப்ரூவலில் வந்து ரிக்கோர் வேலிடேஷன் பிஃபோர் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேலிடேஷனுக்கு முன்னாடியே அப்ரூவல் கொடுத்தா தான் நீங்கள் வேலிடேஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் இது என்னபோல் இன்வாய்ஸ் அப்ரூவல் கொடுத்தா உங்களுக்கு இன்வாய்ஸ் அப்ரூவல் என்னபோல் ஆகிருக்கும். அலோ ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்து நீங்கள் இன்வாய்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் பண்ணிக்கலாம். அதான் இது கொடுத்து நான் இப்போ சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குது சேவன் க்ளோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து திரும்ப போய் இப்போ ஒரு ஏபி கிரியேட் பண்ணுறேன், இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்ரூவல் காமிக்கும்.
திரும்ப நான் சூஸ் பண்ணிக்கிறேன். புதுசா வெறும் கேஷ் ஒரே டவுட். ஆ சொல்லுங்க ப்ரோ. பேயபிள் இன்வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் தானே தருவாங்க, இது ஆனா நம்ம வெண்டர்ஸ் தானே தருவாங்க நம்மளுக்கு? இல்ல இல்ல, இது வந்து நம்ம நம்ம பேமெண்ட் பண்றதுக்குரிய இன்வாய்ஸ். கஸ்டமர் சப்ளையர் வந்து குடுக்குறது வந்து அந்த குட்ஸ் குரிய இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து நம்ம கம்பெனிக்கு தரதா? நம்ம இவ்வளவு பே பண்ணிக்கோங்க, இது வந்து நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு, நம்ம நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கற ஒரு இன்வாய்ஸ். இந்த இந்த ஐட்டத்துக்கு நான் இந்த டேட்ல இந்த அமௌண்ட் வந்து நான் இந்த மெத்தட் இந்த டைப்ல வந்து நான் பேமெண்ட் பண்றேன், பேபிள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன், அதுக்கு ஒரு இன்வாய்ஸ். ஓகே, அதான் நம்ம கம்பெனி பர்பஸ்க்கு இது. புரியல, இந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம கம்பெனி பர்பஸ்க்கு? இல்ல இல்ல, அப்படியே கம்பெனி பர்பஸ்க்கு வச்சுக்கலாம், ரெக்கார்டிங் காண்டி. ஆமா, நீங்க சொல்ற கரெக்ட், ஒரு ரெக்கார்டு காண்டி நான் இந்த இதுல இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்றேன், ரெக்கார்டு காண்டி. கரெக்ட் தான் ப்ரோ, காஸ்ட் சென்டர் வந்து 000 வரும். அது மிஸ் பண்ணுறீங்க பாருங்க ப்ரோ, அக்கௌண்ட் கீழே காஸ்ட் சென்டர் ஃபில் பண்ணல பாருங்க, எலக்ட்ரிசிட்டி வராதுல்ல பாருங்க. நான்
நான் திரும்ப சேவ் கொடுக்குறேன். அப்புறம் வேட்டட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே பார்த்து அப்படின்னா அப்ரூவல் காமிக்கும், அப்ரூவல் பண்ணணும்னு காமிக்கும். காமிக்குதா அப்ரூவல் ரெக்கார்டிங் காமிக்குது. ஏன்னா நம்ம வந்து செட்டப்பில் வந்து அலோ அப்ரூவல் கொடுத்துருந்தோம். அதனால இப்போ நான் இது எப்படி இது பண்ணா அப்ரூவல் பண்ணிருக்கேன்னா காமிக்கிறீங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா வியூ அக்கௌண்ட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் க்ரெடிட் எவ்வளோ வந்திருக்கு, டெபிட் எவ்வளோ வந்திருக்கு, உங்களுக்கு சேல்ஸ் இது டேக்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு, எல்லாம் தனி தனியாக காட்டிடும். சார் பார்த்தீங்களா மொத்த டோட்டல் அமௌண்ட் டெபிட்டில் வந்துருக்கு 10,950 ரூபா. அதில் அமௌண்ட் வந்து நெட் அமௌண்ட் வந்து 10,000 ரூபா, இந்த 690 டாக்ஸ் நம்மளுக்கு அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் காட்டலாம். ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வேலிட் பண்ணியாச்சு, அக்கௌண்டிங் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு அப்ரூவல் பண்ணி பேமெண்ட் மட்டும் தான் பண்ணணும். இப்போ அப்ரூவல் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா நான் இன்வாய்ஸ் ஆக்ஷன் கிளிக் பண்ணி இங்கே அப்ரூவல் ஆப்ஷன் இருக்கணும். இதை கொடுத்து நான் ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்ரூவல் ஆயிரும். பார்த்தீங்கன்னா வேலிடேஷனும் வேலிடேட் ஆயிருச்சு, அப்ரூவலும் நான் மேனுவலி அப்ரூவல் கொடுத்துட்டேன், அக்கௌண்ட்டிங்கும் நான் அக்கௌண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுன்னா பேமெண்ட் வந்து பே பண்ணணும். என்னோடய பேமெண்ட் டேட் வந்து இன்றைக்கி தான், இன்றைக்கி டியூ டேட்டுனால நான் பே பண்ணுறேன். இன்வாய்ஸ் ஆப்ஷனில் போய் பே இன் ஃபுல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அக்கௌண்ட் கேட்கும், பேங்க் அக்கௌண்ட். நான் பேங்க் அக்கௌண்ட்டை புக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து பண்ணிட்டு அப்படின்னா என் பேமெண்ட் டாக்குமெண்ட் கேட்கும், இது ஆப்ஷனல் தான். என் பேமெண்ட் டாக்குமெண்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிரச்சனை இல்லை. குறிச்சு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பேமெண்ட்டும் ஆயிரும், 21,950 ரூபா பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, பேமெண்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எனக்கு இப்போ இந்த இன்வாய்ஸ் சேவ் ஆயிடுச்சு. நான் சேவன் க்ளோஸ் வெளியே வந்தேன் அப்படின்னா இன்வாய்ஸ் சேவ் ஆயிருக்கும். இல்லை தான் டவுட் இருக்கா ப்ரோ? ஹலோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. டவுட் இருக்கா? எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே தான்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ ப்ரீ பேமெண்ட் பண்ணிக்க நம்ம இப்போ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாண்டர்ட் இன்வாய்ஸ் நம்ம லாஸ்டா கிரியேட் பண்ணது. இதுக்கு வந்து நம்ம டெபிட் நம்ம எப்படி ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா திரும்ப கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்து டெபிட் மெமோ கிரியேட் மெமோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன் அப்படின்னா சேவ் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் கிரெடிட் மெமோ டெபிட் பண்ண போகும்போது எனக்கு அமௌண்ட் வந்து நான் மைனஸில் போடணும். நான் சேல்ஸ் ரிட்டன் மைனஸ் ஆகிறதுனால நீங்கள் மைனஸில் போட்டோம் அப்படின்னா தான் நீங்கள் இரண்டு அடிக்காமல் இருக்கும். போட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். நான் வேலிடேஷன் கொடுக்குறேன். நாங்கள் டாக்ஸ் கிரெடிட் ஆயிடுச்சு. டாக்ஸ் 980 ரூபா. எனக்கு வெரிடேஷன் ஆயிடுச்சு. நான் அக்கௌண்டிங் பண்ணுறேன். அக்கௌண்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்ரூவல் அப்ரூவல் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நாங்கள் சேவ் ஆகிடும். நல்ல இதில் பேமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் வந்து கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுறேன். நான் சேல்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அந்த 10 லேப்டாப் வாங்கிறீங்க, 10 லேப்டாப்லாம் 2 லேப்டாப் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை 2 லேப்டாப் வேணாம் இல்லை அப்படின்னா நான் அந்த லேப்டாப்புக்குரிய அமௌண்ட் வந்து நான் திரும்பி கேட்குற மாதிரி நான் ப்ராடக்ட் திரும்பி அனுப்பிடுவேன். நான் திரும்பி இந்த 10,000 கேட்குற மாதிரி ஒருவேளை 10,000 வேணாம் நான் லேப்டாப்பை திரும்பி அனுப்பாதீங்க, நான் 10,000 உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நான் காசு வெண்டாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த 10,000 வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் பே பண்ணும்போது அந்த 10,000 வச்சுக்கிட்டு மே நமக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன காசு தேவைப்படுதோ அதை கொடுத்து பண்ணால் தான் அதான் ப்ரீபேமெண்ட்டு. புரியுதா? கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணிட்டோம். கிரெடிட் மெமோ
ரைஸ் பண்ணிட்டோம், இந்த 10,000 வந்து அந்த சப்ளை ரேட்டு தான் இருக்கும். 10,000 நம்ம திரும்பி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அட்வான்ஸ் மாதிரி அவங்ககிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த டோட்டல் அமௌண்ட் 1,00,000 அப்புடின்னா நம்ம 90,000 கட்டினா போதும். ஏன்னா 10,000 ஆல்ரெடி சப்ளை ரேட் இருக்கு, 10,000 ப்ரீபேமெண்ட் மாதிரி இருக்கும், அட்வான்ஸ் மாதிரி. அதுதான் ப்ரீபேமெண்ட் மெத்தடு. நம்ம இது பண்ணி சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட் மெமோ ரைஸ் ஆயிரும். ஸோ இதுதான், இதில் டவுட் இருக்கா? ஹலோ, ஆன்சர் பண்ணுங்க ப்ரோ, டவுட் இருந்தா கேளுங்க. ஆ ஓகே, டவுட் இருக்கா? அதுவும் இல்ல ப்ரோ, கிளியர் தான் ப்ரோ. நீங்க கேட்டீங்களா எங்க உங்களுக்கு அப்ரூவல் எங்க கொடுப்பீங்க அப்படின்னு? அங்க ப்ரோ பாருங்க, நான் அதை கிளிக் பண்ணி மை என்டர்பிரைஸ் ஆப்ஷன் இருக்கும், இங்கே அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு ஃபினான்ஷியல் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பேபிள்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும், மேனேஜ் இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பக்கத்தில் இருந்து செலக்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்கும், செலக்டை கிளிக் பண்ணி நீங்கள் யூஎஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேனேஜ் இன்வெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஎஸ் ஒன்னோட பிஸ்னஸ் யூனிட்டுக்குரிய இன்வெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். இங்கே அப்ரூவல் ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து என்னபிள் இன்வெஸ்ட் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலிடேஷன் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு என்ன அப்ரூவல் காமிக்கும். அதுக்கப்புறம் அலோ ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக அப்ரூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அன்டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களெல்லாம் மேனுவலாக அப்ரூவல் பண்ண முடியாது. புரியுதா ப்ரோ? இப்படி தான் இங்கே தான் இருக்கும் நீங்கள் அப்ரூவல் பண்ணுறதெல்லாம். கொடுத்து சேவன் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சேஞ்சஸ் வந்து சேவ் ஆகிடும். வெங்கட் ப்ரோ, கேட்குங்களா இல்லையா? சரி ப்ரோ, நான் அடுத்தது போகிறேன். பேமெண்ட் வந்து பேமெண்ட் பார்ப்போம். பேமெண்ட்ல வந்து என்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா கிரியேட் பேமெண்ட்டு மேனேஜ் பேமெண்ட்டு தான் இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் எல்லாம் அப்போ போக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட்டை பண்ணுறோம்ல அதுக்கு தான் இப்படி கிரியேட் பேமெண்ட் கொடுப்போம். இப்போ நான் அமௌண்ட்டை நான் பே பண்ணுறேன் அப்படின்னு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிஸ்னஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ளையரு, நம்ம எந்த சப்ளையருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறோம், சப்ளையரு, சப்ளையர் சைட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஸ்ட்ரிபியூஷன், பேங்க் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் கரன்சி எந்த கரன்சியில் பண்ணுறோம், பேமெண்ட் மெத்தட் இதில் நம்ம கேஷாக பண்ணுறோமா இல்லை ஜிபே எலக்ட்ரானிக்கில் பண்ணுறோமா, அது பேமெண்ட் ப்ரொஃபைல் கிளாஸ் கிளிக் பண்ணிக்கணும். பேபால் கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணி ரெமிட் டு அக்கௌண்ட் கொடுத்துட்டு ரெமிட் டு பேங்க் அக்கௌண்ட், பேங்க் ஆஃப் அமெரிக்கா நியூயார்க். பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்து ப்ரோ, அது என்ன ப்ரோ பேமெண்ட் process ப்ரோ என்ன? ஆ மேல இருக்கு பாருங்க, பேமெண்ட் மெத்தட் கீழ பேமெண்ட். ஆ அது என்ன ப்ரோ? இது வந்து பேமெண்ட் ப்ரொஃபைல் கிளாஸ். இது என்ன அப்படினா இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். 50 MT 100 50 MT 940 இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோ இன்வாய்ஸ்ல வரும், செட்டப்ஸில் பார்ப்பீங்க நீங்கள் எல்லாம். இது வந்து இந்த ப்ரோ பேமெண்ட் ப்ரொஃபைல் கிளாஸ் வந்து இது இது வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே. கோஃபோ ஆஃப்ன்றது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, எம்பிபி இந்த ஷிஃப்ட் எம்பின்றது மேனுவல் ட்ரான்சாக்ஷன் ஒரு எல்லாம் ஷார்ட் ஃபார்ம் எல்லாமே. அது வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கான கேட்கும் பேமெண்ட்ஸில் என்னது அப்படின்னு. நம்ம இது வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம செட்டப்பில் பார்ப்போம். இது ரெஃபரன்ஸுக்காண்டி கொடுக்குறது. டாக்குமெண்ட் செட்டப்பில் பண்ணல போல. ஸோ இப்படி தான் நீங்கள் இது எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருந்து அக்கௌண்ட் சேவ் ஆயிரும், பேமெண்ட் சேவ் ஆயிரும் உங்களுக்கு. உங்களுக்கு அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கும், இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் அதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுக்குரிய நீங்கள் பேமெண்ட் அன்பேடு பண்ணதை எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட்டு, நீங்கள் லேட் பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறது, நீங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனா கொடுத்துக்கலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே தான் இருக்கும். நீங்கள் சப்ளை சைட் எல்லாமே கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துட்டு, இல்லை கொடுக்கணும்னா ஆப்ஷன் தான், கொடுக்கலாம் தேவையில்ல ஒன்றும். பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறது எப்படின்னு செட்டப்பில் பார்ப்போம். பேமெண்ட் டாக்குமெண்ட் சூஸ் பண்ணிட்டு சேவன் ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த
பேமெண்ட் வந்து சேவ் ஆயிடும். சோ ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இப்போ நீங்க சொன்னதுல பேபிள்ல நம்ம சப்ளை எங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்க ப்ரொக்யூர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ஷன்ல போய் சப்ளையர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு கீழே வந்து இங்க காட்டும் கிரியேட் சப்ளையர் காட்டும். செட்டப் ஆப்ஷன் செட்டப் பண்ணா வரும், செட்டப் பண்ணல அந்த சென்ஸ்ல. இங்க மேனேஜ் சப்ளையர் கீழே ஒரு செட்டப் கிரியேட் சப்ளையர்னு வரும், அதை கொடுத்து நீங்க சப்ளையர் கிரியேட் பண்ணிக்கலாம். எனி டவுட் ப்ரோ? அந்த கிரியேட் சப்ளையர் ஓவர் டைம் பண்ணி கம்மிங்க ஒரு ரேட்டிங். இங்க ப்ரோக்யூர்மென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல ப்ரோ? ஆ ஓகே. ப்ரோக்யூர்மென்ட் கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க சப்ளையர்னு ஒரு டைல் இருக்கும். சப்ளையர் கிரியேட் பண்ணீங்க அப்படினா இங்க டாஸ்க் டேப்ல போனீங்க அப்படினா மேனேஜ் சப்ளையர் ரிஜிஸ்டர் சப்ளையர் எல்லாம் காமிக்கும். செட்டப் பண்ணனும். நம்ம இந்த மேனேஜ் சப்ளையர் கீழ ரிப்ளிகாட்டாது கிரியேட் சப்ளையர்னு காட்டும். இது நம்ம சப்ளையர் வந்து செட்டப் பண்ணனும். கிரியேட் சப்ளையர்னு காட்டினா அப்படினா அத கிளிக் பண்ணா அப்போ நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. டவுட் இருக்கா? ஹலோ கேக்குதா இல்லையா?